ஒரு பக்தன் மிக அழகாக பாடுகிறார், காலமே தேவனை தேடு, ஜீவ காருணியர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. ஒரு மிக அற்புதமான பாடல். நாம் காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாம் துதித்து பாட வேண்டும். அவர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அவர் வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் விண்ணப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த காரியங்களையெல்லாம் உள்ளடக்கியதுதான் உங்கள் இனிய துவக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாமம் நமத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள், உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு நானும் என்னுடைய மனைவியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நமக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 116:12 வசனத்தில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுடுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி பார்த்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப அனாதியானவை. நமக்கு அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகவும் உதவியாக இருக்குது. இந்த நாளில் நம்ம ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் பாடுவோமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் நம்மளை மறக்காமல் ஆண்டவர் நம்மை நினைத்து, ஒவ்வொரு நாளும் நம்மளை வாக்குத்தத்தை கொடுத்து, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து வழிநடத்தி வராங்க. அந்த வாக்குத்தத்தங்களையாக எண்ணி பார்த்து இந்த நாளில் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் பாடுவோமா? உற்சாகமாய் மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தந்தை வரைந்தன தாயே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தந்தை வரைந்தன தாயே சோஸ்திரம். ஆபத்திலே அதுவும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அதுவும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவாயே சுனாதா, தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே, பாதுகாப்பே நின்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே, பாதுகாப்பே நின்றதாலே சோத்திரம். பாசமென்னே வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசமென்னே வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இனிமையான ஒரு பாடலில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தால் நடத்தி கொண்டிருக்கிறார். சரி,
இந்த நல்ல நேயர்களுக்கு ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தியா என்ன சொல்ல போறீங்க, எதை குறித்து சொல்ல போறீங்க? இந்த நல்ல ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தியாக நம்ம அருமையா ஆண்டவர் படைச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கால்களை அருமையா கொடுத்துருக்காங்க நம்ம நடக்கிறதுக்கு. அந்த கால்களை பத்தி நான் வந்து ஆரோக்கிய செய்தியா சொல்ல ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 18:4 நம்ம வாசிக்கும் போது கால்களை கழுவி அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த காலத்திலேருந்தே கால்களை கழுவி எப்படி சுத்தமாக அவங்க யூஸ் பண்ணாங்க, காலை எப்படி சுத்தப்படுத்திட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க, அதை வந்து சொல்லப்பட்டிருக்குது வேதாகமத்தில். கால்கள்னால் அது எப்படி சுத்தபத்தமாக இருக்கணும், நம்ம கூட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்தால் கால்களை கழுவிட்டு உள்ளே போகிறோம். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயமாக நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம கால்களை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:16 பார்க்கும்போது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். தீங்கு செய்வதற்கு கால்கள் வந்து விரைந்தோடு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீதிமொழிகள் 6:18 பார்க்கும்போது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், அந்த 6 காரியங்களும் அவருக்கு அருவறுப்பானது சொல்லப்பட்டிருக்குது நீதிமொழிகள் 6:18. அதில் ஒன்று வந்து தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். நம்முடைய கால்கள் வந்து தீங்கு செய்கிறதுக்கு விரைந்தோடுச்சுன்னா அந்த கால்களை கர்த்தர் வெறுக்கிறார், நம்மையே ஆண்டவர் வெறுக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாகும். அதனால் நம்ம தீங்கு செய்வதற்கு நம்ம கால்கள் விரைந்தோடக்கூடாது. வேதாகமத்தில் பார்க்கும்போது தீனால் அந்த மாதிரி தான், தேசத்தை சுற்றி பார்க்குறது காலை எடுத்து புறப்பட்டா, அப்படி புறப்படும் போது என்ன ஆகுதுன்னா பாவம் செய்ய, அதனால் பாவம் செஞ்சு அவன் விழுந்து போனான். அவன் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு அந்த இடத்துல வந்து இருந்திருந்தானா, கால்களை கலப்பிக்கொண்டு போகாமல் இருந்தால் பாவம் செய்து அவன் விழுந்திருக்க மாட்டான். அதே மாதிரி நம்ம வசனத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 4:26-27 பார்க்கும்போது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வலது புறமாக சாயும் போதும் இடது புறமாக சாயும் போதும் நம்மளுக்கு வழி இதுவே என்று சொல்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கால்நடையை சீர் தூக்கி பார்த்து எப்பொழுதும் ஆண்டவர் காட்டுற வழியிலே நம்ம நடக்கணும். அதனால தான் நம்ம சங்கீதம் 119:105 பார்க்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு ஒரு பாதையும் வெளிச்சமாக இருக்குது. அந்த வசனத்தை படித்து நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய வழியில் நம்முடைய கால்களை அருமையாக வழி நடத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்க போனால் சங்கீதம் 95:6 நம்ம பார்க்கும்போது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். நம்ம கால்களை வந்து நம்ம பொல்லாதவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நம்ம நடக்கணும். இன்னொன்று, நம்முடைய உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம கால்கள் தீங்கு செய்ய விரைந்தோடாது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தி கொடுத்தீங்க. கால்களை எப்படி நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்வது அப்படின்னு நல்ல ஒரு செய்தி கொடுத்தீங்க. அதுமாதிரி பிரசங்கில் ஆண்டவர் சொல்கிறார், தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் பாதங்களை வர்ணிக்கிறார், அது என்னன்னு பார்த்தோன்னா சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஆண்டவர் பாதங்களை வர்ணிக்கிறார்னு பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு ஆரோக்கிய செய்தி, நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கத்திருக்கும் நம்புகிறேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் மீண்டும் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம இந்த ஆவிக்குரிய ஆரோக்கிய செய்தியில் கால்களை குறித்து ரொம்ப அழகாக பார்த்தோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கால்களை எப்படி நம்ம பரிசுத்தமாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக எல்லோரும் அதை பின்பற்றுவாங்க நான் கற்றுக்கணும் நம்புகிறேன். இப்போது சாட்சியின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை, வெளிப்படுத்தலில் ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம சாத்தானை ஜெயிக்கலாமா, எப்படி ஜெயிக்கலான்னா சாட்சியின் வசனத்தினால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சாட்சியின் வசனத்தின் மூலமாக சாத்தானை ஜெயிப்பதற்கு உங்களுடைய சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் நான் கற்றுக்கணும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்காங்க. அந்த அற்புதத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்போது ஆண்டவர் கன்சீவாக உதவி செய்தார். அப்போது செக்கப் பார்த்துட்டு 2 மந்த்ஸாக இருக்கும்போது டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது
டாக்டர் ஃபஸ்ட்டு என் வயிற்றை தொட்டு செக் பண்ணிட்டு சொன்ன காரியம், 5 மந்த்ஸ் பேபி உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 மந்த்ஸில் செக் பண்ணும்போது 5 மந்த்ஸ் பேபி உள்ள இருக்கு. அந்த மாதிரி இவங்க வயிறு வந்து அடிவேறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. உள்ளே போனேன்னு, இல்லைம்மா நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே இல்லை மேடம் சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை. படுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வயிற்றை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு உடனே ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்போது ஸ்கேன் எடுக்கும் பொழுது அவங்க சொன்ன காரியம் எனக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. 12 சென்டிமீட்டரில் உங்கள் யூட்ரஸில் வந்து ஒரு கட்டி இருக்குது, அது வந்து ஃபைப்ராய்டு நார்கட்டின்னு சொல்லுவோம், அந்த கட்டி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது எப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். குழந்தையும் இருக்குது, கட்டியும் இருக்குது, குழந்தையோட ஹார்ட் பீட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நடந்து வரும்போது அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே நடந்து வந்துட்டுருக்கும் போது என்னுடைய மனசில் பலவித குமுறல்கள், பலவித கேள்விகள், இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கே, இது என்ன ஆகுமோ, நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்குமா, நம்ம எப்படி குழந்தைய பெற்றெடுக்க போகிறோம், அல்லது குழந்தைய அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் கலைக்க சொல்லிடுவாங்களா, அப்படி பலவித கேள்விகளோடு நான் வீட்டுக்கு அந்த இடத்துல திரும்பிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றே ஒன்று தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தது, ஆண்டவரே இந்த குழந்தைய கலைக்கணும்னு டாக்டர்ஸ் சொல்லிடக்கூடாது, அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க வந்து கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ கூட நான் யோசிச்சது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தை சேஃபாக வெளியே வந்துடணும் அப்படின்னு. தாயார்களுக்கு இருக்கிற ஒரு காரியம்தான். அதே மாதிரி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 டேஸ் நான் அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து வீட்டில் போயிட்டு நீங்களும் நானும் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் ஜோம் பண்ண காரியம் இதே தான், குழந்தையை கலைச்சிடக்கூடாது, ஆண்டவர் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோம் வச்சுட்டே இருந்தேன். அந்த 3 டேஸு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான், அந்த கட்டி அந்த 3 டேஸில் கரைஞ்சி போயிடாதா அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டோ நான் வயிற்ற தொட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவருக்கு நிறைய சோத்திரங்கள் செலுத்திட்டு இருந்தேன். இந்த நாளுக்குள்ளே இத்தனை சோத்திரங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை வசனம் படிக்கணும், இவ்வளோ அதிகாரம் படிக்கிறேன், என்னெல்லாமோ அந்த 3 டேஸில் நான் பண்ணினேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போய் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டாக்டரு அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில், அவங்க ரெஃபர் பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன காரியம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு இந்து டாக்டர். அவங்க சொன்ன காரியம், 5 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கட்டிக்கே குழந்தையே உருவாகாது, ஆனால் உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் அந்த ஃபைப்ராய்டு இருந்தும் உங்களுக்கு ஆண்டவர் வந்து கன்சீவ் ஆக உங்கள் கடவுள் உதவி செஞ்சார்னா அந்த குழந்தைய திரும்ப பாதுகாப்பாக உங்களுக்கு கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆண்டவர் வந்து 12 சென்டிமீட்டர் கட்டியில் எனக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்காரு, அது ஒரு பெரிய மிராக்கிள் சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஆண்டவரை நன்றியோடு துதித்தேன், ஸ்தோத்தரித்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறீங்க. 12 சென்டிமீட்டர் கட்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தையே நிற்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல அந்த இன்னொரு சின்ன கிளினிக்கில் பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னது, இந்த ரொம்ப ரிஸ்க்கு கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த டாக்டர்கிட்ட போகும்பொழுது நல்லா 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போது அந்த டாக்டர் சொன்ன காரியம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த வசனம் கூட ஏசையால் இருக்குது. அவங்க சொன்ன அந்த காரியம், உங்கள் கடவுள் உங்களுக்கு இந்த குழந்தைய நிற்க வச்சுருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய நிச்சயமாக பத்திரமாக வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வசனம் அப்புறமா பார்த்தோம், பின்னாடி ஏசாயா 69 பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு காரியம் நமக்கு அந்த நேரம் ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு சாட்சி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது பலருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, பலர் இன்றைக்கி வந்து குழந்தை வந்து எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சில பேருக்கு இந்த நீர் கட்டி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, குழந்தை உருவாகலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறவங்களுக்கெல்லாம் இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டாக்டரே சொன்னாங்க, நிறைய பேர் மந்த்லி இந்த கட்டி இருக்கவங்களே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. மந்த்லி வந்து 1 லேக்கிட்ட செலவு பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை உருவாகலை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டி இருந்து உருவானது ஒரு காட்ஸ் மிரக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம்தான்.
அந்த அது வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியல, அந்த ஃபைப்ராய்டு கட்டின்றதே என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய பேர் அவங்க சொன்னாங்க, எனக்கு கூட இந்த கட்டி இருக்குது, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவருடைய கிருபையை எண்ணி ரொம்பவே மகிழ்ந்தோம் அந்த நாளில். ஆனால் அது வரைக்கும் நம்ம முகத்தில் ஒரு இது இல்லை, அந்த டாக்டரை சந்திக்கிற வரைக்கும் ஆண்டவர் எப்படியாவது கொடுக்கணுன்ற ஒரு 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 ப்ரேயர் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்ததா அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வந்தது. இவ்வளோ பெரிய கட்டி இருக்கும்போது குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்றது ஒரு பெரிய சாட்சி தான். தொடர்ந்து அப்புறம் என்ன காரியங்கள் நடந்தது? தொடர்ந்து அவங்க வந்து 2 weeks ஒன்ஸ் செக்கப் வர சொன்னாங்க. 2 weeks ஒன்ஸ் செக்கப் போயிட்டே இருந்தோம். ஹார்ட் பீட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் பார்க்க போனால் ரொம்ப மனசால் உடஞ்சிருந்தேன். ஏன்னா எதுக்கு இந்த கட்டி வந்துச்சு, அந்த ஒரு ஒரு கொஸ்டின் தான், நம்ம என்ன பண்ணோம், அப்படி வந்திருக்கே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான், நமக்கு ஏன் அப்படி வந்தது, நமக்கு ஏன் அப்படி வந்தது அப்படின்னு எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் தேவனுடைய மகிமை இது விளங்குறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் வந்து இது கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய பேர் நம்முடைய சாட்சி கேட்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்க கூட அவங்க ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரால் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய முடியுமா, ஆண்டவர் எனக்கும் குழந்தையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாச உந்துதல், விசுவாசம் அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவங்களுக்கும் எனக்கும் இது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அதனால் இந்த ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். நல்ல ஒரு சாட்சி. எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார்னு பலருக்கும் பகிரக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதற்காக ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். நேர்களே, ஒருவேளை இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் யாராவது உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை தளர விடாதீங்க. 12 சென்டிமீட்டர் கட்டி, அதாவது ஒரு சின்ன ஃபுட்பால் சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டி இருக்கக்கூடிய யுட்டரஸ்லேயே ஆண்டவரால் குழந்தையை கொடுக்க முடியும், நிற்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் உங்களுக்கும் ஆண்டவர் நிற்க வைக்க முடியும் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குறோம். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். தொடர்ந்து நாம் காத்திருப்போம். இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். நேர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அழகான ஒரு சாட்சி சொன்னீங்க. ஆண்டவர் எப்படி ஃபைப்ராய்டு கட்டி 12 சென்டிமீட்டர் கட்டி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் குழந்தை எப்படி ஆண்டவர் தக்க வைத்தார் என்பதை குறித்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நாளில் ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு இனிய துவக்கத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன நிறைய பேருக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இனிய துவக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். யோவான் 9வது அதிகாரத்தில் அந்த நபரை குறித்து இருக்குது. யோவான் 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. இப்போது இதில் நீங்கள் இந்த சொன்ன சாட்சிக்கும் இந்த ஒரு தியானத்துக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தில் ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் வரார். அந்த பிறவி குருடன் வந்து அங்கே இருக்கும்போது சீஷர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்டி வந்துருச்சே, எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி சீஷர்கள் அந்த குருடனை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் இப்படி பிறவிலேயே குருடனாக பிறந்துட்டானே, இவனுடைய பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு வசனம் தான் நீங்கள் சொன்ன சாட்சியிலையும் இருக்குது. அந்த வசனம் 3வது வசனம், 9வது அதிகாரம் 3வது வசனம். ஆனால் இயேசுப்பா சொல்கிறாங்க, இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம பிறவிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு பிறந்தாலோ அல்லது ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்பொழுது என்ன நினச்சிட்றோம், ஏன் நம்மளுக்கு ஏன் அப்படி வந்துடுது, நான் செஞ்சோம் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்படி ஒரு காரியம்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது ஒருத்தராலும் யாரால் நினச்சா கூட பான் டிஃபெக்டை சரி பண்ண முடியாது. இப்போ பல டாக்டர்கள் இருக்காங்க, பிறவி குருடெல்லாம் சில பேரால் சரி பண்ணவே முடியல டாக்டருங்களால். ஆனால் ஆண்டவர் இங்கே பண்ணுற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த பிறவி குருடனுக்கு கண் பார்வையை ஆண்டவர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது பான் டிஃபெக்டெல்லாம் நம்ம
நம்ம சரீரத்தை உருவாக்குற ஒரே ஒருத்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக நம்ம பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாராவது எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய காரியம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகுது. எப்படி நீங்கள் சாட்சி சொல்லும் போது, நம்ம இப்போ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் போய் ஆண்டவர் எனக்கு செஞ்சால் ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. என் ஆஃபீஸில் கூட இந்த சாட்சியை நான் சொல்லும் போதெல்லாம், உங்கள் கடவுள் ரொம்ப பெரியவர், உங்கள் கடவுள் ரொம்ப பெரியவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது பாண்ட் டிஃபெக்டை குறித்து கவலைப்படணும்னா, பாண்ட் டிஃபெக்டை ஆண்டவரால் மாத்திரம்தான் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது தெல்ல தெளிவாக இங்கே கொடுக்கப்படுகிறது. இங்கே பார்த்தோன்னா மனுஷங்க சில நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் காயப்படுத்துவாங்க. இவங்க உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நீங்கள் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாவத்தை சுட்டி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் எதிர்காலத்தை நினச்சி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகுது, உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகுது அப்படின்றது தான் இங்கே. அந்த பிறவி குருடன் வந்து நிச்சயமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவாங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சரி பண்ணார், இயேசு கிறிஸ்து தான் சரி பண்ணார், கேட்குற எல்லாருக்கும் இப்போ ஆண்டவருடைய நாமம் எந்த அளவுக்கு மகிமைப்படும். இப்போ ஒரு வேளை அவர் கண் பார்வையோடு பிறந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருப்பாரான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அந்த கண் பார்வையை கொடுத்ததுனால அவர் ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இப்போ ஒரு வேளை நான் கூட சில நேரத்தில் யோசிப்பேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ரொம்ப எளிதாக கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தியிருப்போம். நிச்சயமாக நம்ம வந்து இந்த அளவுக்கு போகிற இடத்துலாம் சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுருப்போம்னா நிச்சயமாக இல்லை. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரை நிச்சயமாக மகிமைப்படுத்துகிறோம். அதே போல் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 119:72, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் நம்முடைய பாதையை செவைப்படுத்துகிறாரு, பிரமாணங்கள் வழியில் நடத்துகிறாரு, ஆண்டவர் சுவையான வழியில் நடத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அந்த கஷ்டத்தை ஆண்டவர் சரிப்படுத்துவார்ன்ற விசுவாசம் நமக்கு வரணும். பிறவி குருடனுடைய இந்த ஒரு அனுபவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. சீஷர்களே வந்து எப்படி நினச்சாங்க பாருங்கள், உங்கள் பாவமாக இல்லை உங்கள் பெற்றோர் செய்த பாவமானு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கே மனநிலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து புரிய வச்சார், எப்பா இது இந்த ஒரு காரணத்துக்காக இல்லை, பாவம்லாம் இதுக்கு இல்லை, என் மகிமை என்னுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி செஞ்சார். அதே போல் அவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு தியானத்தோடு இன்றைக்கி இந்த இனிய துவக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எண்ணிலா நன்மைகள் செய்யக்கூடிய தேவன். பிறவி குருடையும் பிறவி பாண்ட் டிஃபெக்டையும் ஆண்டவரால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள நான் நம்புகிறேன். நேயர்களே, இந்த ஒரு தியானத்தின் மூலமாக ஒருவேளை நீங்கள் யாராவது பிறவிலேயே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய கர்ப்பம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி பலவிதமான யோசனைகளில் சிந்தனைகளில் நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம். அன்னாளுக்கு கர்ப்பத்தை ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக அடைச்சி வச்சுருந்தார், அப்போ தான் சாமுவேல்ன்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வெளிப்பட்டாங்க. அதே போல் லேயாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார், அங்கே யூத ராஜசிங்கமே பிறக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய சந்ததி அங்கே இருந்தது. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக பிலிப்பியர் 4:19 சொல்கிறார் இல்லைங்களா, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதே ஒரு தியானமாக இந்த நேரில் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஆண்டவரே இதே போன்றது ஒரு பிரச்சனையில் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஜெபித்து கொண்டிருப்பார்கள் சொன்னால், அவருடைய கர்ப்பத்தை நீர் திறக்கும்படியாய், அவருடைய டிஃபெக்டை நீர் ஆண்டவரை எடுத்து போடும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொடுங்க, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, மீண்டும் மற்றொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கடிதங்கள் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அல்லது எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் அழைப்பு விடுக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் இதோ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.